வணக்கம் இலவச தேர்வு தமிழுக்கானது சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து அதோட செய்யுள் செய்யுள்ள ஃபர்ஸ்ட் இயல் மட்டும் ஃபர்ஸ்ட் இயல் மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் இயலில் சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்து செய்யுள் மட்டும் பார்க்குறோம் இன்பத் தமிழ் தாய் மொழியை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாகி மரபாக ஆகிவிட்டது பாரதிதாசன் தமிழை பல விதங்களில் போற்றுகிறார் கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது உண்டு அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு நுழையும் முன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க குரூப் ஃபோர் விஏஓக்கு படிக்கிறவங்க குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்க கட்டாயம் லைன் பை லைன் படிக்கணும் பொது தமிழில் லைன் பை லைன் படித்தா மட்டும்தான் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும் எங்கிருந்து வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் தமிழுக்கும் அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீ நீர் பாருங்கள் விளைவுக்கு நீர் விளைச்சலுக்கு நீர் அதான் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் புலவர்க்கு வேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் அப்போ இதை மாதிரியான விஷயங்களை பார்த்து வச்சுக்கணும் அறிவுக்கு தோல் வைரத்தின் வாழ் சுடர் தந்த தேன் உயர்வுக்கு வான் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் இதை பார்த்து வச்சுக்கணும் அப்போ இப்படி இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் பாரதிதாசன் அப்போ ஃபர்ஸ்ட்டு இன்பத்தமிழ் அப்படிங்கிற ஒரு செய்யுள் அந்த செய்யுளை எழுதியவர் பாரதிதாசன் இந்த பாடல் வரியை கூட கேட்பாங்க குரூப் ஃபோர் பாடல் வரியை கூட கேட்பாங்க அப்போ படித்து வைக்கணும் அடுத்தது நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய சமூகம் அப்படின்னா மக்கள் குழு விளைவு அப்படின்னா விளைச்சல் பார்த்தோம் இல்லையா விளைவுக்கு நீர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அசதி அப்படின்னா சோர்வு அதுக்கப்புறம் பொருள் கொடுத்துருக்காங்க பொருளை பார்த்துக்க வேண்டியதுதான் நூல்வெளி பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் தம் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துகளை உள்வாங்கி பாடியுள்ளார் எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் இவரை பாவேந்தர் என்று போற்றுவர் அப்போ பாரதிதாசனை புரட்சி கவி பாவேந்தர் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க தன்னுடைய இயற்பெயர் சுப்ரத்தினம் பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றுகிறார் தன்னுடைய பெயரை சரியா அப்போ பாரதிதாசனை பற்றிய சிறிய குறிப்பு இது அடுத்தது தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் காசி ஆனந்தன் சொல்கிறார் இதெல்லாம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா பொது தமிழை பொறுத்தளவில் ஹண்ட்ரட் கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா நூறு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்போ சிக்ஸ்த்து டு டுவெல்த்து எந்த லைன் வேணாலும் கேட்கலாம் எப்படி வேணாலும் கேட்கலாம் அதனால் தரவாக படிச்சிட வேண்டியது தான் எந்த லைனும் இங்கே விட முடியாது சரியா குறிப்பாக பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எது வேணாலும் கேட்பாங்க கவனமாக படிச்சிக்க தான் ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும் அசதியாக இருக்கும் இதெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதை கண்டிப்பாக பார்க்கணும் நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று இது சிக்ஸ்த்து அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம நைன்த்து எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கூட டிஃபிகல்ட்டாக இருக்கும் அது கண்டிப்பாக நல்லா படிக்க வேண்டியது தமிழ் எங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழங்கள் அமுதென்று என்னும் செல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று செம்பயிர் என்னும் செல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் அடுத்த பாருங்கள் ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்தோம் இல்லையா விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் சரியா அப்போ இந்த பொறுத்துகையை அப் இப்பொறுத்தகை பொறுத்துக பொறுத்துகை அப்படின்னு சொல்லிட்டு தந்துட்டு இதை அப்படியே கேட்பதற்கு கூட வாய்ப்புண்டு அடுத்தது தமிழ் கும்மி அப்படிங்கிற பாட்டை கொடுத்துருக்காங்க கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு தீசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவை கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் உயிர் மெய்புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் இப்படி பாடியவர் தமிழ் கும்மி என்ற பாடலை பாடியவர் சாரி பெருஞ்சித்திரனார் சரியா பெருஞ்சித்திரனார் கும்மி என்ற பாட்டை பாடியிருப்பவர் பெருஞ்சித்திரனார் சொல்லும் பொருளும் ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள் மேதினி அப்படின்னா உலகம் ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி ஒரு பெரிய காலப்பகுதி அதுதான் ஊழி அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளப்பூட்டு அப்படின்னா அறிய விரும்பாமை அறிய விரும்பாமல் இருக்கிறது அறிகிறதுக்கு விருப்பம் இல்லை அடுத்தது பாருங்கள் நூல்வெளி பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் அப்போது இவருடைய இயற்பெயர் என்னென்னா மாணிக்கம் முன்னாடி ஓல்டு புக்கில் எல்லாம் துறை மாணிக்கம் அப்படின்னு கொடுப்பாங்க மாணிக்கம் அப்படின்னாலும் ஒன்றும் தப்பில்லை கரெக்டு தான் பெருஞ்சித்ரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் பாவலரேறு அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு கேட்கலாம் பாவலரேறு என அழைக்கப்படுபவர் யார் அடுத்தது கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் முதலான நூல்களை ஏற்றியுள்ளார் பாருங்கள் கனிச்சாறு எல்லாமே இந்த பழங்கள் பற்றி கொடுத்துருக்கு கொய்யாக்கனி பாவிய கொத்து திராட்சை கொத்து போல நினச்சி வச்சுக்கிறேன் இண்டியது தான் நூராசிரியம் அப்போ இப்படிப்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார் அதுபோல இதழ்கள் கூட நடத்தியிருக்கிறார் பத்திரிக்கைகள் இது தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் போன்ற இதழ்களையும் நடத்தியிருக்கிறார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் தனித்தமிழையும் தமிழ் இனோ தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் கொஸ்டின் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் பாவலர் ஏறு பிரிஞ்சு திறனார் கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம் இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்று இடம்பெற்றுள்ளது அப்போ அந்த கும்மி அப்படின்னு சொல்லி பாட்டு பார்த்தோம் இல்லையா என்னது தமிழ் கும்மி தமிழ் கும்மி என்ற பாடல் கனிச்சாறு என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது கனிச்சாறு என்ற நூல் யாருடையது பாவலர் ஏறு பெருஞ்சித்ராருடையது இந்நூல் எட்டு தொகுதிகளாக தொ வெளிவந்துள்ளது கேட்பாங்க எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது சரியா அப்போ பாவலர் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவியக்கொத்து நூராசிரியம் எல்லாம் இவருடைய நூல்கள் அடுத்தது ஒரு பாட்டு வாணிதாசன் அவருடைய கவிதை ஒன்று கொடுத்துருக்காங்க வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒலி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை வாணிதாசன் சொல்கிறார் சரியா அப்போ தோன்றி பாருங்கள் அந்த வார்த்தைகளில் பாருங்கள் தோன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா நம்ம யாருடைய பாடல் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாணிதாசன் அடுத்தது தமிழ் மொழியில் மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது மேதினி சுருங்கிவிட்டது மேதினா என்னது உலகம் உலகம் சுருங்கிவிட்டது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் பொய் யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எட்டு திசை அடுத்தது எங்கள் தமிழ் அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அன்பும் மரமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் அப்படின்னு சொல்லி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பாடியிருக்கிறார் அப்போ பாருங்கள் ஒரு ரைமிங்காக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் சூப்பராக பாடியிருக்கிறார் அப்போ நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து காந்திய பற்று காந்தியின் மீது பற்று கொண்டவர் அதனால் இவர் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பார்க்கலாம் நம்ம ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் விரதம் அப்படின்னா நோன்பு குறி அப்படின்னா குறிக்கோள் பொழிகிற அப்படின்னா தருகின்ற அதெல்லாம் பொருள் பொருள் வந்து கண்டிப்பாக படிக்கணும் பொருள் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அடுத்தது நூல்வெளி பார்க்கலாம் இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்று அழைப்பார் இவர் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரா வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் பாருங்கள் விடுதலை போராட்ட வீரர் தான் இவரும் கத்தி இன்றி இரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு சொல்லி பாடியவர் சரியா அடுத்தது காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கேட்பாங்க தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் கேட்பாங்க நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் சரியா அடுத்தது இவருடைய நூல்கள் மலைக்கள்ளன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி சரியா மலைக்கள்ளன் ஆகிய என் கதை நாமக்கல் க நாமக்கல் கவிஞர் பாடல்களில் மொழிக்கிறது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சங்கொலி சரியா இவ்வளோ இவருடைய நூல்கள் அதுக்கப்புறம் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எடுத்து தரப்பட்டுள்ளது அப்போ இவருடைய இந்த பாடல் என்ன பாடல் எடுத்து தரப்பட்டுள்ளது பாடலின் தலைப்பு எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் என்ற பாடல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது அடுத்தது நாமக்கல் கவிஞருடைய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க நான் ஏற்கனவே பாடணும்ல கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தான் பலித்ததே நாம் பார்த்திட அப்படின்னு சொல்லி பாடிருகிறார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அடுத்தது நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி குரலாகும் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது குரல் கூட்டல் ஆகும் வான் கூட்டல் ஒலி என்பதை எழுத கிடைக்கும் சொல் வானொலி அடுத்தது ஒன்றல்ல இரண்டல்ல அப்படின்னு ஒரு பாடல் தமிழ்நாடு நிலவளம் நீர்வளம் மட்டுமின்றி பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது அதுபோல தமிழ்மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது தமிழக மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்தரம் மிக்கவர்களாக விளங்கினர் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுதான் அப்போ பார்க்கலாம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் திருப்பி ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி அடுத்தது சென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமளும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம் பகைவென்ற திறம்பாடும் பரணிவகை செழும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை வான் புகழ்கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்செங்க இலக்கிய பெருஞ்செல்வம் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள் பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு அப்படின்னு சொல்லி தமிழர்களுடைய வள வரலாற சூப்பராக சொல்லியிருக்கிறாரு உடுமலை நாராயணகவி சரியா இந்த நான்கு லைன்லையுமே நிறைய விஷயங்கள் இருக்குது முல்லைக்கு தேர் கொடுத்தவர் யார் கொஸ்டின் கேட்பாங்க பாரி சரியா அதுபோல் தமிழுக்கு தலை கொடுத்தவன் புலவர் சொல்கிறார் புலவர் வறுமையில் வாடுறார் தன்னுடைய தலையை வெட்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார் கும்மணன் சரியா ரொம்ப முக்கியமான விஷயந்தான் அடுத்தது ஒப்புமை அப்படின்னா இணை அற்புதம் விந்தை முகில் அப்படின்னா மேகம் உபகாரி வள்ளல் முகில்னா மேகம் முகில் அப்படின்னா மேகம் உபகாரி அப்படின்னா வள்ளல் சரியா வள்ளல் பாரி வள்ளல் சரியா நம்ம இந்த படத்தை பாருங்கள் இந்த புலவருக்கு கும்மணன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி வாழை கொடுக்குறார் வறுமையில் வந்தவருக்கு அப்போது அழகான ஒரு பாடல் இதில் இந்த பாயிண்டில் கூட இந்த பொருளில் கூட பாடலின் பொருளில் கூட பாயிண்ட் இருக்குது என்னென்னா பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் சரியா பகைவரை வென்றதை பாடுவது என்ன இலக்கியம் பரணி இலக்கியம் அத்தோடு இசை பாடலான பரிபாடல் அப்போ இசை பாடல் என்று அழைக்கப்படும் நூல் பரிபாடல் கலம்பக நூல்களும் எட்டு தொகையும் வான்புகள் கொண்ட திருக்குறளும் அகம்புரம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றல்ல இரண்டல் ஒன்றிரண்டல்ல பலவாகும் அப்படின்னு அதுபோல் முல்லைக்கு தேர்ந்தது பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவர் குமணவள்ளல் சரியா பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ் அடுத்தது நூல்வெளி பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் பாருங்க தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் இவரது பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது ஒன்றல்ல இரண்டல்ல என்ற பாடல் தரப்பட்டுள்ளது பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுகிறார் உடுமலை நாராயணகவி இது முக்கியமான பாயிண்ட் பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார் கேட்பாங்க பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பார்த்தோம் இல்லையா பரணி வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மலை பொழியும் என்னது முகில் வானம் மேகம் முகில்னா மேகம் இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல தந்துதவும் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஒப்புமை இல்லாத அடுத்தது தமிழ்மொழி வாழ்த்து பார்க்குறோம் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் அளந்து அனைத்தும் அளந்திடு வன்மொழி மொழி வாழியவே ஏழு கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே சூழ்கலி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானம் அறிந்த தனைய தனைத்தும் வானம் அறிந்த தனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடியிருக்கிறார் அப்போ வாழியவே அப்படிங்கிற வார்த்தையை பார்த்து வச்சுக்கணும் வாழியவே அப்படின்னு வந்துன்னா யார் பாடியவர் பாரதியார் நிரந்தரம் காலம் முழுமையும் வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி சூழ்கலி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி இசை அப்படின்னா புகழ் தொல்லை அப்படின்னா பழமை துன்பம் அப்படியெல்லாம் உண்டு நூல்வெளி வழி பார்த்தோம்னா கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் வீரர் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியவர் தான் பாரதியார் சரியா எல்லாருக்கும் பிடித்தவர் தான் பன்முக ஆற்றல் கொண்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா விஜயா போன்ற இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் சரியா இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் கவிகளையும் எழுதியவர் பாருங்க சந்திரிகையின் சந்தரிகன் சந்திரிகையின் கதை தராசு இதெல்லாம் உரைநடை நூல்களாகும் சரியா உரைநடை நூல்கள் அப்போ கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம் இந்தியா விஜயா சந்திரிகையின் கதை தராசு ஆகியவற்றில் பாரதியாரின் உரைநடை நூல்கள் எவை அப்படின்னு கேட்பாங்க அப்போ சந்திரிகையின் கதை தராசு ஆகியவை பாரதியாரின் உரைநடை நூல்கள் அடுத்தது சீட்டுக்கவிகள் கூட எழுதியிருக்கிறார் சீட்டுக்கவிகளையும் எழுதியிருக்கிறார் அடுத்தது சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் இவரை புகழ்ந்தவர் பாரதிதாசன் இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது அப்போ இந்த பாடலுடைய தலைப்பு நம்ம பார்த்தோம் இல்லையா தமிழ்மொழி வாழ்த்து அப்படிங்கிறது பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இருக்குது அடுத்தது செந்தமிழ் அந்தாதி தூ அரங்கன் பாடிய ஒரு பாடல் செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக் விளக்கனைய நாயகியே முந்தை மொழிக் மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்த முயர் உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ யாவும் நீயே அப்படின்னு சொல்லி துவரங்கன் அரங்கன் பாடியிருக்கிறார் அடுத்தது மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு என்றென்றும் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது என்று கூட்டல் என்று என்றும் என்று கூட்டல் என்றும் என்றென்றும் வானம் அளந்தது என்னும் சொல்லை எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதை சேர்த்தெழு சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும் வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த அடுத்தது தமிழ்மொழி மரபு இதை பாடியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் சரியா தொல்காப்பியம் கூறும் தொல்காப்பியம் கூறும் செய்திகளை அறிவோம் சரியா அறிவோம் வாங்க நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் இந்த வரிகளை அப்படியே கேட்பாங்க சரியா வாய்ப்புண்டு கேட்கறது வாய்ப்புண்டு குறித்து வச்சுடுங்க நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வளாமை திரிவு இல் திரிவு இல் சொல்லோடு தளால் வேண்டும் மரபுநிலை திரிதல் செய்யு செய்யுட்கு இல்லை பாருங்க மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை என்று பாடியவர் கேட்பாங்க மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை செய்யுளுக்கு மரபு நிலை திரிகிறதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்பாங்க தொல்காப்பியர் மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் இவ்வளவு பாட்டுகளில் நான் இந்த பாடங்களில் எல்லா பாட்டும் ஈஸியாக வாசிச்சிட்டேன் இந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் திணறி வாசிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னது மரபு மரபு கவிதை சரியா இது மரபு செய்யுள் மற்றவையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புது கவிதை புதிய தக் தற்கால கவிஞர்கள் பாடியது அப்போ அது ஈஸியாக இருக்கும் அந்த பாடல்கள் இந்த பாடல் அப்படி இல்லை இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுக்கு காரணம் இது மரபு அதுதான் தொல்காப்பியர் சொல்கிறாரு மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார் மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த வரிகளை பார்த்து வச்சுக்க வேண்டியதுதான் விசும்பு அப்படின்னா வானம் மயக்கம் கலவை இருதினை உயர்தினை அக்ரிணை வளாமை தவறாமை ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் இதெல்லாம் ஐம்பால் சரியா அடுத்த மரபு அப்படின்னா வழக்கம் திரிதல் மாறுபடுதல் செய்யுள் அப்படின்னா பாட்டு தழால் அப்படின்னா தழுவுதல் பயன்படுத்துதல் சரியா தழால் தழுவுதல் பயன்படுத்துதல் இந்த ராமாயணம் சரியா ராமாயணம் வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்டது அதை தழுவி கம்பர் எழுதிய நூல் கம்ப ராமாயணம் அப்போ தழுவுதல் அப்படின்னா போய் அப்படியே கட்டிப்பிடிக்கிறது இல்லை அதுவும் தழுவுதல் தான் சொல்லுவாங்க இது வந்து பயன்படுத்துதல் பயன்படுத்துதல் சரியா பயன்படுத்துதல் அப்போ அதை கவனமாக புரிஞ்சுக்கணும் அடுத்தது பாடலின் பொருள் பாருங்கள் அடுத்தது அளபடை அளபடை அப்படின்னா புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்கு உரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வளாமை தலால் ஆகிய சொற்களில் உள்ள ழா என்னும் எழுத்தை மூன்று மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டும் சரியா அந்த இடத்துல லா அப்படிங்கிறத மூன்று மாத்திரை அளவு ஒலிக்க வேண்டுமா சரியா இப்போ குறிலுக்கு வந்து ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை அப்படின்னா அப்போ மூன்று மாத்திரை ஆக்கணுன்னா என்ன சொல்கிற என்ன செய்கிறாங்கன்னா கூட ஒரு ஒரு எழுத்த சேர்க்குறாங்க அதுதான் அலப்படை சரியா அப்போ வளாமை அப்படின்னு சொல்லி வருது வளாமை அப்படின்னு சொல்லி வருது சரியா அப்போ இதை வந்து உயிரளபடை அப்படின்னு சொல்லுவாங்க இதை உயர் வகுப்புகளில் கற்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ஆகும் இந்நூல் எழுத்து சொல் பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களை கொண்டது சரியா எழுத்து சொல் பொருள் ஆகிய மூன்று அதிகாரங்களை கொண்டது தான் தொல்காப்பியம் தொல்காப்பியர் எழுதியது அடுத்தது ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களை கொண்டுள்ளது அப்போ மொத்தம் எத்தனை இயல்கள் டுவெண்ட்டி செவன் இருபத்தி ஏழு இயல்கள் தொல்காப்பியத்தில் உண்டு பொருளாதாரத்தின் மரபியலில் உள்ள மூன்று நூற்பாக்கள் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி இரண்டு தொண்ணூற்றி மூன்று இங்கு தரப்பட்டுள்ளன அப்போ மரபியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இயலில் தான் இருக்குது இது இந்த பாடல் அப்போ கேட்பாங்க இந்த பாடல் வந்து எங்கே இருக்குன்னு கூட கேட்பாங்க தமிழ் மரபு மரபியல் அப்படிங்கிற இயலில் இருக்குது அடுத்தது இளமை பெயர்கள் இது கண்டிப்பாக பார்க்கணும் புலி அப்படின்னா வழக்கமாக நம்ம புலி குட்டினெல்லாம் சொல்லுவோம் புலி குட்டின்னு சொல்லக்கூடாது புலி பரள் சிங்கம் குருளைன்னு தான் சொல்லணும் சிங்க குட்டின்னு சொல்லக்கூடாது சிங்க குருளை சிங்கம் குருளை யானை கன்று பசு கன்று ஆடு குட்டி புலி உருமும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் பசு கதரும் ஆடு கத்தும் இதெல்லாம் ஒலி மரபு இதெல்லாம் இளமை பெயர்கள் மரபு மரபு சொற்கள் இது வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இந்த ஏரியாவில் உண்டு அடுத்தது பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன விசும்பில் அப்படின்னா வானத்தில் வானத்தில் விசும்பில் விசும்புனா வானம் இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு இருதிணை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் திணை ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஐந்து கூட்டல் பால் சரியா அப்போ இவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்குறோம் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து செய்யுள் மட்டும் முதல் இயல் மட்டும் மொழி அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் வரக்கூடிய இயல்கள் மட்டும் பார்க்குறோம் அப்போ இது முதல் தேர்வுக்கு பயன்படக்கூடிய வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதை ஒரு தடவை பாருங்கள் புத்தகத்தில் நல்லா படிங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் முப்பது கொஸ்டின் வந்து நீங்கள் போட்டு பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு உங்களையே மதிப்பீடு செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் எக்ஸாம்ஸ் தினமும் போட்டு பாருங்கள் நம்ம வந்து சோர்ந்து போகிறது கிடையாது இந்த சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த்து வரைக்கும் முடிகிறத வரை தினமும் காலையில் ஆறு மணிக்கு எக்ஸாமும் ஈவினிங் செவன் ஓ கிளாக் வந்து கீயும் யூடியூப்பில் பதிவேற்றம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் அதனால் படித்து கொண்டே இருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் அடுத்த நாள் உள்ள தேர்வுக்கு அதுக்கு முந்தின நாள் அதாவது காலையிலேயே உங்களுக்கு ஆறு மணிக்கு எக்ஸாம் பிடிஎஃப் கிடைக்கிது அப்படின்னா ஏழு மணிக்கு உங்களுக்கு வீடியோ கிடைச்சிரும் அடுத்த நாள் எக்ஸாமுக்குள்ளே வீடியோ அப்போ நீங்கள் அதை ஒரு தடவை பார்க்கலாம் அல்லது உங்கள் டைம் கிடைக்கும்போது பார்க்கலாம் நீங்களே ஒரு ஸ்டடி பிளான் உருவாக்கலாம் தமிழுக்கு இதுபோல் எக்ஸாம் எழுதி பார்க்குறது ஒரு டைமாக வச்சுக்கோங்க மற்றபடி மற்ற பாடங்கள் பொது அறிவுக்கான பாடங்களையும் படித்து கொண்டே இருங்கள் நன்றி